ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ட்ராவல் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்கூட்டி. இன்றைக்கி பார்க்கலாமா இந்த வண்டி நடுவழியில் நிற்கிதா இல்லையான்னு. நிற்காம போனால் நல்லது, நின்றுச்சுன்னா ரோட்டில் அன்றைக்கு மாதிரி தள்ள வேண்டியது தான். வாங்க நம்ம சாவி போடலாமா. சாவி போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஜீவா ஸ்டார்ட் ஆயிட்டு. ஆமாம், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, ஆனால் வண்டி வந்து வழக்கம் போல ஆஃப் ஆயிரும். மறுபடியும் இந்த வண்டி அந்த வேலையை காட்டுதுங்க. மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். எது வரைக்கும் வண்டி போதோ அது வரைக்கும் போவோம். வண்டி மறுபடியும் வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஒரு 100 மீட்டருக்கு ஒருக்க ஸ்கூட்டி வந்து ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் வண்டியை ஒழுங்காக சர்வீஸ் உள்ள போல. என்ன பார்க்குற, அப்போவே சொன்னேன் வீட்டில் வச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதான்னு. வழக்கம் போல் அந்த வண்டி அந்த வேலையை காட்டுது. இருங்க, நான் தட்டு தடு மாதிரி நான் கடைக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. ஸ்விக்கியில் ஆர்டர் போடலாம். ஆமாம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவோம். வண்டி கரெக்டாக இந்த ஹோட்டல் முன்னாடி நின்றுச்சுங்க. இந்த கடையில் போய் சாப்பிடலாம், ஏன்னா இந்த கடை தான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. சாப்பிடலான்னு பார்த்தா இவ வந்து இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கான்னு சொன்னான். சரி, நம்ம வேறு கடைக்கு போவோம். தெரியாம இந்த வண்டிய வாங்கி ரோட நிக்க வண்டிதான் இருக்கு. சி, ரோடோட தள்ள வண்டிதான் இருக்கு. 8 வருஷம் ஆச்சா அந்த வண்டியை வாங்கி. 8 வருஷம் அந்த வண்டியை தள்ளுனதுக்கு வேற புது ஸ்கூட்டி வாங்கி ஓட்டிருக்கலாம். சரி போ, சரி அப்ப வச்சிரு சாப்பிடாத. கூட துவார ஒன்றுமே என்னங்க இதில் உள்ள உள்ள வேற பார்த்துட்டே இருக்கு. போதும், நல்லா சாணி மாதிரி இருக்கு சாப்பிட எடுத்து. வண்டி திரும்பியும் நடு ரோட்டில் நின்றுச்சுங்க. இதை இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போக போகிறேன்னு தெரில. வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. கிக்கரை கடிச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் அடிச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ தான் ஒரு பிளேட்டில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன். இந்த வண்டியால் இப்போ உடனே திரும்பி பசிக்குது. ஏன்னா சாப்பிட்ட சாப்பிட அப்படியே ஜீரணமாயிட்டு. ஒரு வழியாக ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வண்டி அப்படின்னா கொஞ்சமாக நம்ம ஸ்லோவாக போனாலும் வண்டி வந்து ஆஃப் ஆகுது. அதே மாதிரி நம்ம வண்டியில் வந்து பிரேக் பிடிச்சாலும் வண்டி வந்து ஆஃப் ஆகுதுங்க. இப்போ இந்த அக்கா வேறு குறுக்க வராங்க. இப்போ பாருங்களேன், வண்டியில் பிரேக்கு பிடிப்பேன், வண்டி அதே மாதிரி ஆஃப் ஆகிட்டு. கொடுமாடாடி, என்ன தான் பண்ணுறது. இறங்கு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் இறங்கிட்டு. மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கரெக்டாக ஒரு கார் வேறு குறுக்க வந்து ரோடை க்ராஸ் பண்ணுது. நம்ம ஸ்லோ பண்ணாலும் வண்டி ஆஃப் ஆயிரும், பிரேக் பிடிச்சாலும் வண்டி ஆஃப் ஆயிரும். ஒரு மனுஷனுக்கு இதை விட இக்கட்டான நிலைமை எங்கேயும் வரக்கூடாது, அதுதான் ரோட்டில். இந்த வண்டியை வாங்கும் போது சொல்லியிருப்பாங்க போல், இந்த வண்டியை ஓட்டிங்கன்னா ரோட்டில் வர எல்லா ஆளும் உங்களை தான் பார்ப்பாங்கன்னு.
அதே மாதிரி தான் இப்போ எல்லோரும் எங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன இப்படி நின்று நின்று போனால் பார்க்காம என் சூழ்நிலை புரியாமல் இந்த வண்டிக்காரன் வேறு லெஃப்டில் போகிறாங்க, வண்டி திரும்பி ஆஃப் ஆகிட்டு. ஆதாம் ஏவாள் காலத்துலேருந்தே இந்த வண்டியை ஓட்டுறாங்க போல. காரணமும் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க நாங்கள் போன கடை இருக்குது, அதுக்குள்ளேயே 10 வாட்டி வண்டி நின்னாச்சு. ஏதோ 2 கிலோமீட்டர் வந்து 200 கிலோமீட்டருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. வண்டியை ரோட்டை தள்ளி பார்த்தாச்சு. போனாட்டி வந்திருக்கும் போதும் இதே மாதிரி பிரச்சனை தான், இந்த வாட்டியும் அதே பிரச்சனை தான். இந்த வண்டி என்ன வண்டி பார்த்தீங்கன்னா, இது வந்து டிவிஎஸ்ல ஸ்கூட்டி இசடிஎஸ்டி செஸ்டா ஸ்கூட்டி செஸ்ட் 110. இந்த வண்டி வாங்கி 8 வருஷத்துக்கு மேலாச்சுன்னு சொன்னாங்க. அதுவும் இந்த வண்டியை வந்து செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வண்டி ரொம்ப பேஜாறு பண்ணுதுப்பா சாமி. ஒரு வழியாக பாடுபட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க பா. செம டயர்டு, அதுவும் இல்லாமல் திருப்பூரே எங்களை நல்லா பார்த்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வண்டியை தள்ளினதெல்லாம் நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் போயிட்டு கேரேஜை பூஸ்ட் பண்ண போகிறேன். பாய்.